ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வச்சுருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா, இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து இது எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. என்ன போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆன் ஃபிக்ஸ்டு டேர்ம் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டேர்ம் கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான். ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்காக ரெக்ரூட் பண்ணுறாங்க. என்னென்ன போஸ்ட்டு, எவ்வளோ வேகன்சி சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன டிசிப்ளின்க்கு வந்து கேட்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் வந்து மெக்கானிக்கல் டிசிப்ளினுக்கு, மெக்கானிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் இன் டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேட்குற அந்த டிசரபிள் ஸ்கில்ஸ் இருக்கணும். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் லைக் SAP, MS ப்ராஜெக்ட், MS ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கில்லாம் இருக்கணும். மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கலுக்கு, எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் இன் டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கேட்டிருக்காங்க, 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிச்சிருக்கணும். எல்லா கல்வித்துறையிலையும் சரி, நீங்கள் வந்து 60% மார்க் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். அதே போல் இந்த டிசைரபிள் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் மினிமம் 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரெலவெண்ட் ஃபீல்டில் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபிஃப்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா சிவில் டிசிப்ளின் சொல்லியிருக்காங்க. சிவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ சிவில் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி IT 3 இயர் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆஃபீஸ் அந்த டிசிப்ளினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி வந்து ஆர்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை அதாவது BA, BSc அப்புறம் BBA இந்த மாதிரி நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலோ தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆர்ட்ஸ் டிகிரி, இந்த ஆஃபீஸ் டிசிப்ளின் மட்டும் சரிங்களா, அந்த டிசேபிள் ஸ்கில்ஸ் மட்டும் செக் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக மினிமம் 2 இயர்ஸ் வந்து எல்லா எல்லா ஃபீல்டுக்குமே எல்லா டிசிப்ளினுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, மினிமம் 2 இயர்ஸ் வந்து ரெலவெண்ட் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் சரிங்களா, அதுக்குமே வந்து சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரி இன் காமர்ஸ் MCOM முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அவங்களுக்குமே இந்த மாதிரி டிசைரபிள் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். மினிமம் 2 இயர்ஸ் வந்து ரிலவெண்ட் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து என்னென்ன டிசிப்ளின், கல்வி தகுதி, அப்புறம் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் முக்கியமான தேதிகள் பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதி செப்டம்பர்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 21 செப்டம்பர் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்புறம் வேகன்சி டீடெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா UR 13, OBC 8, SC 5, ST 1, Economic 2 சொல்லிட்டு மொத்தம் 29 வேகன்சி சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் UR 10, OBC 4, அப்புறம் EWS 1, மொத்தம் 15 வேகன்சி. எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் UR 2, OBC 1, மொத்தம் 3 வேகன்சி. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் UR 2, OBC 1, SC 1, மொத்தம் 4 வேகன்சி. அதுக்கப்புறம் சிவில் பொறுத்த வரைக்கும் UR 7, OBC 5, அதுக்கப்புறம் EWS 1, மொத்தம் 13 வேகன்சி. ஐடி பொறுத்த வரைக்கும் UR 1, மொத்தம் ஒரே வேகன்சி தான். ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா UR 13, OBC 6, SC 2, EWS 2, டோட்டலாக 23 வேகன்சி. ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் UR 2, மொத்தமே 2 வேகன்சி தான் சரிங்களா. ஸோ இதுதான் மொத்தம் 90 வேகன்சி. 90 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் வைஸும் கம்யூனிட்டி கேட்டகரி வைஸும் சொல்லியிருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ரெக்குயர்மெண்ட் பொறுத்து வந்து அது மேபி ரிவைஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் உங்களுக்கு ஒர்க் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ப்ராஜெக்ட் சைட் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு வந்து 24,400 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் செகண்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,100 ரூபாய், தேர்ட் இயருக்கு வந்து 25,900 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா அவர்ஸ் வந்து ஒர்க் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்கான ஸ்டைஃபண்டுமே சொல்லியிருக்காங்க, அதையுமே செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 30 வயசு தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. 21 செப்டம்பர் 2024 அதுக்கணக்குப்படி. அப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே சொல்லியிருக்காங்க, OBC வந்து 3 இயர்ஸ், ST ST வந்து 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ட் டைப் தான் வந்து கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 100 மார்க் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதோட ஸ்கீமுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, என்னென்ன டாபிக் சொல்லிட்டு ஆன்லைன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ்லேருந்து 5 மார்க்ஸ்,
ரீசனிங்கில் 5 மார்க்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டியூட்ல 10 மார்க்ஸ், ஜென்ரல் இங்கிலீஷில் 10 மார்க்ஸ், டிசிப்ளின் லிட்டரில் 50 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆன்லைன் டெஸ்ட் கூட இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ரைட்டிங் ஸ்கில் வந்து செக் பண்ணுவாங்க இங்கிலீஷ் லாங்குவேஜில், அதுக்கு 20 மார்க், மொத்தம் 100 மார்க் வந்து இப்படி தான் பிரிச்சிருக்காங்க. அதே போல் எக்ஸாம் டைம் பொறுத்த வரைக்கும் 90 மினிட்ஸ் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதையுமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் டைப் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு டைம் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கு பிறகு சிலபஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்எச்ஆர் 1 இருக்குது, செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க் அதாவது பாஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் அதாவது யூஆர்இடபிள்யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50%, அப்புறம் ஓபிசிக்கு 45%, எஸ்சிஎஸ்டிக்கு 40%, பிடபிள்யூடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து இந்த அப்ஜெக்ட் டைப்பில் பாஸ் பண்ணால் தான் உங்கள் டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆன்லைன் டெஸ்ட் வந்து அவங்க எவாலுவேட் பண்ணுவோம் அப்படின்ற பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. அதையுமே செக் பண்ணிக்க, கம்பல்சரி நீங்கள் வந்து அப்ஜெக்டிவ்ல பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்றா தான் உங்கள் டிஸ்கிரிப்டிவ் டைப் அந்த ஆன்சர் வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, டெஸ்ட்லாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும், அதுலேயுமே நீங்கள் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ரொம்ப அதிகமான பேர் வந்து அப்ளை பண்ணிட்டாங்கன்னா அப்போது ஒரு ஷார்ட் லிஸ்ட் மெத்தட் வச்சு தான் அவங்க ஆன்லைன் டெஸ்ட்டுக்கே அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதிகமான அப்ளிகேஷன்ஸ் வரதை பொறுத்து தான் அது வந்து இருக்குது. ஓகேங்களா, நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அதிகமாகச்சுன்னா ஃபஸ்ட்டு அகாடமிக் பேஸில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்க மட்டும் தான் ஆன்லைன் டெஸ்ட் பதிலான ப்ராசஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்புறம் ரிசர்வேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க, அப்புறம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அங்கே என்ன சொல்லியிருக்காங்களோ அங்கே அதை தான் நீங்கள் வந்து ப்ரொசஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, டிப்ளமோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுதான். சப்போஸ் நீங்கள் வந்து டிப்ளமோ படிக்காமல் சரிங்களா, டிப்ளமோ படிக்காமல் ஒரு பிஇ பிடெக் படிச்சிருக்கீங்க, இல்லை ஒரு யூஜி டிகிரி படிக்காமல் அந்த அதாவது கேட்ட அந்த டிகிரியை சரிங்களா, அவங்க என்ன டிகிரி அவங்க சொல்லியிருக்காங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் இல்லாமல் வேறு ஏதாவது கண்டினியூஸாக படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. உதாரணத்துக்கு டிப்ளமோ மெக்கானிக்கல் நீங்கள் வந்து படிக்காமல் பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. டிப்ளமோ மெக்கானிக்கல் படிச்சுட்டு பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள், அதை தாங்க தெளிவாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க சொன்ன அந்த குவாலிஃபிகேஷன் கல்வித் தகுதியை நீங்கள் வந்து படிச்சிருக்கணும், அதுதான் அங்கே முக்கியம். ஓகேங்களா, வேறு எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் 21 செப்டம்பர் 2024க்குள்ளே அந்த பீரியடுக்குள்ளே அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் 2 வருஷம் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் மினிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 600 ரூபாய் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இது வந்து எஸ்சி எஸ்டி அப்புறம் ஃபிசிக்கலி சார்ஜர் பர்சன்ஸ் இவங்களுக்கு எல்லாம் ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே 600 ரூபாய் ஃபீஸு, அதுவுமே நான் ரீஃபண்டபுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் பேங்க் சார்ஜஸ் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதை நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது வந்து நீங்கள் வந்து www.coachingshipyard.in இந்த வெப்சைட்டில் கேரியர் பேஜில் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லிங்க்கை நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி நீங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணணும், மல்டிபிள் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3ஆம் தேதியே வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதே நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக வந்து அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனை கிளியராக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள், இதனால் உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, பிறகு வந்து உங்களுக்கு எந்த விதமான ட்ராவலிங் அலவன்ஸ்லாம் அதாவது தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏதாவது செலெக்ஷன் ஸ்டேஜ் சரிங்களா, செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கிறப்ப நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கான ட்ராவல் அலவன்ஸ்லாம் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெப்சைட்லேயோ இல்லை இமெயில் மூலியமாகவோ உங்களுக்கு வந்து நாங்கள் தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அங்கே தான் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மெயில் அடிக்கிறது வந்து ரைட் பண்ணி உங்கள் டவுட்லாம் கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. help.cs1csl9@gmail.com இந்த மெயில் அடிக்கு வந்து நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்னொரு மெயில் அடியுமே சொல்லியிருக்காங்க, carrier@coachingshipyard.in இந்த மெயில் அடிக்குமே நீங்கள் உங்கள் டவுட்லாம் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து கொச்சின் ஷிப்யார்டு லிமிட்டெட் அறிவிச்சேன் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்டான முக்கியமான விவரங்கள். நீங்கள் வந்து என்ன டிசிப்ளின் சரிங்களா,
உங்களுக்கான வேகன்சி கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க சொல்கிற அந்த எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியாலாம் உங்களுக்கு சூட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. முக்கியமாக வந்து தேதி பார்த்துக்குங்க, 21 செப்டம்பர் சரிங்களா, அதுதான் வந்து லாஸ்ட் டேட்டு ஓகேங்களா. அதுக்குள்ளே வந்து குயிக்காக வந்து அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. 21 செப்டம்பர் லாஸ்ட் டேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.